ஹலோ நம்முடைய நான் அவங்க கார்த்திக் பேசுகிறேங்க. ஸோ இன்றைக்கி என்னென்னா பரபரப்பான ஒரு செய்தி, நம்ம ராஜமௌலி வந்து ஒருத்தர் கூட போய் இணைய போகிறாரு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, லாஸ்ட்டாக போன வாரம் வந்து ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்குங்க. அந்த நிகழ்ச்சியில் வந்து பிருத்விராஜ், லோகேஷ், அப்புறம் கமல் எல்லாருமே வந்திருக்காங்க. அந்த தரப்பில் எல்லாம் உட்காந்து பேசுகிறப்போ நம்ம ராஜமௌலி கூட கமலும் சார் வந்து பேசிட்டு இருக்காரு. அந்த கமல் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, என்ன ராஜமௌலி நம்ம என்ன ஒரு படம் பண்ண மாட்டேங்கன்னு கேட்குறேன். சார் உங்களுக்கு என்ன சார் படம் பண்ணாமல் நான் பண்ணித்தரேன் சார் சொல்லிட்டு இப்போ ரெண்டு பேரும் பேசி இணைஞ்சு ஒரு ப்ரொடக்ஷன் யாருன்னா நம்ம ராஜ்கமல் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி தான். அவங்க தான் வந்து நானே ப்ரொடியூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து என்னை வச்சு படம் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறப்போ, சார் நீங்கள் உலகநாயகன் நீங்களே கேட்குறப்போ நான் சார் வேணாம் சொல்ல போகிறேன், கண்டிப்பாக பண்ணலாம் சார், இப்போ ஒரு படம் போயிட்டுருக்கேன் எனக்கு. ஸோ அதனால் அடுத்த வருஷத்தில் நம்ம வந்து அதுக்கான அறிவிப்பு வரலாம். இப்போ இதை பார்த்துட்டு வந்து லோகேஷ் கனகர் வந்து என்னென்னா, ஓகே நான் பிருத்விராஜ் வச்சு எடுக்கிறேன்னு சொல்லி 67 கமிட் ஆனார். ஆனால் பிருத்விராஜ் வந்து இல்லை இல்லை எனக்கு டேட் இல்லாதனால அவர் வந்து விலகிட்டார். இப்போ என்னென்னா கமல்ஹாசன் வந்து என்ன சொல்கிறான்னா, ஓகே நீங்கள் ஃபஸ்ட்டு நம்ம லோகேஷ் கிட்ட கேளுங்கன்னு சொல்லிட்டு ராஜமௌலிக்கிட்ட பேசி ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ ராஜமௌலியும் லோகேஷ் கனகராஜும் பேசி இப்போ எப்படி கமல் சார்னா எப்படி நடிப்பார், எப்படின்னா பண்ணலாம், எந்த மாதிரி கதைனா ரெடி பண்ணலாம் சொல்லிட்டு ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம கமல் சாருக்காக. ஸோ கூடிய விரைவில் ஒரு பிரம்மாண்ட இயக்குனர் கூட ஒரு பிரம்மாண்ட ப்ரொடக்ஷனில் நம்ம கமல் சார் வந்து நடிக்க போகிறான்னு சொல்லி கேள்விப்படுறோம். மேபி அந்த கமல் சார் நடிப்பில் வரப்போ அடிஷ்னலாக நம்ம சூர்யாவும் வந்து ஆட் ஆவார்னு சொல்லி கேள்விப்படுறாங்க. ஏன்னா எல்லாமே இப்போ வந்து வாரிசுங்கிறது தமிழ் படமாக இருந்தாலுமே அது தெலுங்கு ரிலேட்டடாக இருக்குல்ல, அந்த மாதிரி இப்போ தெலுங்கு டைரக்டர் வந்து தமிழ் படத்தை எடுக்கிறப்போ கொஞ்சம் எந்த மாதிரி இருக்கும்னு சொல்லி தெரியல. ஏன்னா அவர் வந்து ஃபுல்லாகவே ஏன்னா தெலுங்கு தான், RRR, பாகுபலி அந்த மாதிரி எடுத்தவர், ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ்லனால் எடுக்க மாட்டார். அவர் வந்து சாயல் ஃபுல்லாகவே தெலுங்கு ரிலேட்டடாகவே இருக்கும். ஆனால் நம்ம ஆள் நம்ம கமல்ஹாசன் ஃபுல்லாகவே தூய தமிழே பேசுகிற ஆள், தமிழுக்கு ரொம்பவே ஆசைப்படுற ஒரு ஆள். ஸோ அதனால அவர் கதையை வந்து எப்படி அக்செப்ட் பண்ணிப்பாருன்னு தெரியல. அதனால தான் லோகேஷ் வந்து உள்ளே அணைச்சி விட்ருக்காரு, தம்பி மகனே நீ போய் கேட்டு வா ராஜமௌலிக்கிட்ட எப்படின்னா அவர் எடுக்கிறாரு, அவர்கிட்ட கேட்டு என்கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணு, அவர் சொல்கிற கதையை வந்து எனக்கு ஓகேவாக இருந்துச்சுன்னா நீயே வந்து கொஞ்சம் டைரக்ட் பண்ணி, இப்போ விக்ரம் வந்து பயங்கர பிளாக் பஸ்டர் வச்சு பார்த்தீங்களா, அதனால் வந்து நீ சொல்கிறது எனக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்குது, அதனால் லோகேஷை உள்ளே விட்டு ராஜமௌலி நீ சொல்கிறத வந்து நீங்கள் லோகேஷ்கிட்ட சொல்லிக்கோங்க, நான் வந்து பேசுகிறது போகிறாவே நான் லோகேஷ்கிட்ட பேசிக்கிறேன், ஸோ நீங்கள் ரொம்ப டிஸ்கஸ் பண்ணிட்டு என்கிட்ட கதையை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் இப்போ முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ அட்லாஸ்ட் என்னென்னா அந்த நிகழ்ச்சியில் வந்து ஒரு ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்தனால இத்தனை பரபரப்பாக செய்தி வந்துட்டுருக்கு. ஸோ இது உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரியல, ஆனால் இது உண்மையாக இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லி மக்கள்லாம் ஆசைப்பட்றாங்க. ஸோ வைசன்சி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள்.